நான் இப்போ சொல்கிறது நல்லா கவனிங்க. நம்மளில் ஏழு பிரதிஷ்டையும் போகலை, ஏழு பிரதிஷ்டையும் போனால் நீ ஊழியத்தை விட்டு போயிடுவேன், உன்னை கொன்றுவார், இல்லாட்ட உன்னை நீ பின்மாறிடுவே. ஏழு பிரதிஷ்டையும் போயிட்டா ஒரு ஊழியக்காரன் கத்தோட வீட்டில் என்ன செய்ய மாட்டான், இருக்க விட மாட்டார், அவனை வெளியே தூக்கிடுவார். இதில் நமக்கு ஒன்று ரெண்டு போயிட்டு, ஒன்று ரெண்டு புதுப்பிக்கப்பட்டு, ஒன்று ரெண்டு போய் ஒன்று ரெண்டு, அதனால வண்டி எங்கே ஓடுது? எனக்கும் உங்களுக்கும் விசுவாச வீட்டில் ஓடுது, ஷெட்டில் ஓடுது, பாதுகாப்பில் ஓடுது. நான் சொல்கிறது கரெக்டா? ஒன்று ரெண்டு ஜடையை சிறைக்கப்பட்டு திருப்பி முளைச்சிருது, ஒரு சுத்திரி போட்டோம், ஒரு காத்திரி போட்டதில் அப்படி முளைச்சிருது, இல்லை ஒரு வியாதி, ஒரு அடி, ஒரு சிகிச்சை, ஒரு உணர்வு அப்படி வரும்போது திரும்பி அது முளைச்சிருது, திருப்பி இது ஜடையாக மாறிடும், திருப்பி ஒன்று போயிடும். இப்படி இந்த ஆல்டர்னேட்டாக மாற்றி நடக்கிறதுனால நம்மில் அநேகர் கஷ்டத்துடைய வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு வெளிப்படுத்தல். நான் அப்படி தான் யோசிக்கிறேன், எனக்கும் உங்களுக்கும் அப்படித்தான் நினைக்கிறேன். இந்த ஏழும் போயிடுச்சுன்னா அவன் எங்கே போயிடுவான்? பரதேசி தான், கிளம்பிட வேண்டியதான். கத்துடைய வீட்டில் அதுக்கு அவனுக்கு என்ன செய்ய முடியாது? ஏழும் போயிடுச்சு, அவன் எங்கே போயிட்டான்? சிறைச்சாலையில் தான் கிடந்தான். அவன் மறுபடி தன் தேசத்துக்கு போகல, சிறைச்சாலையில் தான் கிடந்தான். ரட்சகனாய் போகல. அதனால நம்ம பிரதேசம் எப்படி இருக்கு? இது ஒரு ஸ்டடி, சமயம் வாய்த்தான் நம்ம பிரசங்கம் பண்றோம். நம்ம பிரதேசம் எப்படி இருக்கு? அம்மா அப்பாவுக்காக நம்ம என்ன செய்யறோம்? பருதி வைக்கிறோம் இல்லையா? வீட்டில் வீட்டுக்காரங்களை குறித்து ஒரு பருதி வைப்பு, ஏழாவது பிரதிஷ்டை, மரணமடைந்த தன் தகப்பனாலாகிலும் தாயினாலாகிலும் சகோதரனாலாகிலும் சகோதரியினாலாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. அப்போ தாய், தகப்பன், சகோதரன் அப்படிங்கிறவங்களுக்காக நம்ம துக்கப்பட்டாலே, வேதனைப்பட்டாலே, சஞ்சலப்பட்டாலே, இல்லாவிட்டு அந்த பாசம், பந்தம், பிணைப்பு, இணைப்பு, அவங்க சோமில் நீ மூணு நாள் இங்கே சாப்பிடாமல் இங்கே படுத்து கிடந்தினாலே எது போயிடுச்சு? அம்மா சோமில்லன்னு மூணு நாள் ஃபாஸ்டிங் எடுக்கிறியே, நீ விசிட்டிங் போன ஒரு வீட்டில் போய் சோமில்லன்னு சொல்லி அதுக்கு ஃபாஸ்டிங் எடுத்தியான்னு கேட்பார்ல? தேவ சித்தம் செய்கிற இவர்கள் தான் என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனு சொன்னார்ல, இவங்களுக்காக ஃபாஸ்டிங் எடுத்தியான்னு கேட்பார்ல? கேட்பாரா கேட்க மாட்டாரா? கண்டுக்க மாட்டாரோ? அதில் வீட்டை குறித்து தானே அந்த மாம்சீக பந்தம் இருந்தா ஒரு ஜடை போயிடுச்சு. அடுத்து யாதொரு பிரேதம், யாற்றையாவது பின்மாற்ற கதைகள் பேசி, பின்மாற்ற கதைகள், மறித்த பின்மாற்ற சம்பவங்கள், அதில் உங்களுக்கு பாதிப்பு வந்துச்சுன்னு சொன்னால் மறித்தவர் பிரேதம், அந்த பிரேதத்தை தொட்டாலோ, பிரேதத்தை அண்டையிலேயோ, பின்மாற்ற கதைகளையோ, பின்மாற்ற சம்பவங்களையோ, மனதிலேயோ, சிந்தியிலையோ உங்களுக்குள்ள திட்டு இடம் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு ஒரு ஜடை அவுட்டு. அதுக்கு அடுத்து முடியை எப்பவுமே வெட்டக்கூடாது, அதாவது அந்த நசரைய விரதம் விரதம் காக்கிற ஆணோ பெண்ணோ, ஆணும் இருக்கலாம் பெண்ணும் இருக்கலாம், அப்படிதானே? அப்படிதானே? நசரையன் ஆண் மட்டும்தான் இருக்கணுமா பெண்ணு இருக்கலாமா? நசரைய விரதம் பெண்ணு தான் இருக்கணுமா ஆணு தான் இருக்கணுமா? ஆண்கள் தான் இருக்கணும், சரிதானா? எங்க வாசி, அதை வாசி, அதைத்தான் கேட்குறேன். ரெண்டாம் வசனத்திலேயே இது தெளிவாக இருக்கு இல்லையா? அப்போ ஆணும் பெண்ணும், அப்போ ரெண்டு பேருமே முடியை வளர்க்கணும். வளர்க்கணுங்கிறதுனுடைய சரியான அர்த்தம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் பிரதிஷ்டையிலேயே முன்னேறிக்கிட்டே தான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அது அதுதான் பிரதிஷ்டை, தலைமுடி தான் பிரதிஷ்டை, ஜடை அது வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். பிரதிஷ்டை குறைஞ்சே போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பிரதிஷ்டையில் நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். பரிசுத்தம் உள்ளவன், அது என்ன வர்த்தம், அது என்ன வசனம், அதனுடைய அர்த்தம் என்ன? பாவம் செய்யறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், அவன் போட்டும், பரிசுத்தம் தான் ஃபைனல். அதிலிருந்து இன்னும் பரிசுத்தம்னா, அதாவது அதில் நிலைத்திருப்பது இன்னும் வளர்ச்சி அடைவது. அதே போல் முடி வளரணுங்கிறது இன்னும் பிரதிஷ்டை கூட்டிகிட்டே தான் போகணும். ரட்சிக்கப்பட்ட புதுசில் நமக்கு இருந்ததை விட இன்னும் நீங்கள் பிரதிஷ்டையில் தீவிரமாக இருக்கணும். அதுக்கடுத்து பரிசுத்தமாக இருக்கணும். அவன் தன் கத்திருக்கன்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவு எப்படி தான் இருக்கணும்? பரிசுத்தம். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தம் வந்து செயலில்,
புதிய ஏற்பாட்டு பரிசுத்தங்கிறது சிந்தையில் எண்ணங்கள், நினைவு, தோற்றம், உணர்வு, வாஞ்சை, விருப்பம், பார்வை, பேச்சு, எல்லாத்திலையுமே பரிசுத்தம். அதுக்கடுத்து சவரன் கத்தியே படக்கூடாது. சவரகன் கத்தி உன் தலையில் படவே கூடாது. பிரதிஷ்டையை எப்பவுமே நீ வந்து நஷ்டப்பட அனுமதிக்கவே கூடாது. அக்காவுக்காக, ஆட்டுக்குட்டிக்காக, அண்ணனுக்காக, தம்பிக்காக, அப்பாவுக்காக, ஊழியத்துக்காக, ஜீவியத்துக்காகலாம் எதுக்குமே உன்னுடைய பிரதிஷ்டையில் சவரகன் கத்தி நீயும் வைக்க விடக்கூடாது. நீயும் வைக்கக்கூடாது, மற்றவனும் என்ன செய்யக்கூடாது, வைக்க விடக்கூடாது. உங்கள் பிரதிஷ்டை உன்னை சுத்தவனாக தூக்கிறது எல்லாம் இருக்கும். 11 மணிக்கு மூஞ்சி சரியில்லையே ஒருத்தருக்கும், அப்படி செத்து போன மாதிரி இருக்கக்கூடாது. ஊழியக்காரர் கொடுத்துக்காக ஜெபிக்க தான் வந்திருக்கிறோம். நான் ஸ்டடி கொடுக்க வரல, சும்மா பிரதிஷ்டைக்காக சொன்னேன். இதெல்லாம் கேட்காத பிரசங்கமா? ஒரு சிலர்லாம் இந்த வசனம் குறிக்க மாட்டாங்க, அவங்களாம் மிஞ்சின பரிசுத்தவான்கள், வசனத்தை எழுதி வச்சுக்க மாட்டாங்க. நாளைக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஊழியத்தில் ஒரு பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலவரம் வரும்போது எது கிடைக்காது? வார்த்தை தான் தேவனாக இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை ஜீவனாக இருந்தது, அந்த வார்த்தை ஒளியாக வந்தது. அதனால் வசனத்தை அப்பப்போ அப்பப்போ கேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா இருதயத்திலேயாவது எழுதி வைக்கணும், நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருந்துக்கிட்டு தோற்று போயிடக்கூடாது. உன் ஜீவியத்தில் நஷ்டமே வரக்கூடாது. சவரகன் கத்தி பற்றவே கூடாது. பட்டுடுச்சுனாலே முடிஞ்சிச்சு. ஒரு ட்ரிப் வச்சுட்டாலே போதும், உன் பேலன் போயிடும். ஒரு பெரிய டேங்கில் ஒரு ஓட்டையை போட்டு விட்ட கேஸ் தான், மொத்தமும் போயிடும் கொஞ்ச நேரத்தில். அதுக்கடுத்து 5 சொன்னா நான் கீழேருந்து மேலே வந்துகிட்டே இருக்கேன். அடுத்து மதுபானம், அடுத்து திராட்சரசம், அப்படிதானே? நான் கீழேருந்து மேலே வந்தேன். அது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நீதிமொழிகள் 21:1-2 அர்த்தம் இருக்கு. ஆசி நீதிமொழி 21. இந்த ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம ரொம்ப பரியாசம் பண்ணுறோம் இல்லையா? பயங்கர ஜோக்கர்ஸாக இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் சும்மா அடி ஆள் வீட்டில் இருந்தாலே போதும், ஃபைத்தம்னு இல்லை, எங்கனாலும் கலகலப்பாக இருக்கும். பரியாசத்தின் ஆவி இருக்கா? ஆவில் நிரம்புறத பரியாசம் பண்ணுறது, அந்நிய பாஷை பேசுகிறத பரியாசம் பண்ணுறது, பிரசங்கம் பண்ணுறத பரியாசம் பண்ணுறது, பாட்டு பாடுறத பரியாசம் பண்ணுறது, சாட்சி சொல்கிறத பரியாசம். நானும் அப்படி இருந்தேன் ஒரு காலத்தில். நானும் வந்த புதுசில் பெந்திகாஸில் வந்துட்டு வீட்டுக்கு போனால் நான் எனக்கு ரெண்டு அக்கா உண்டு, உட்காந்து ஒரே இவன் அப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான், அவன் இப்படி சொன்னான். அது ஒரு ஆவி. அது திராட்சரசம் பரியாசம் பரியாசம் பண்ணுறோம். இடும்புனா இடும்பு உள்ளவன, இடும்பு செய்கிறவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அப்போ நமக்குள்ள இடும்பு செய்கிறது இருக்கா? பரியாசம் ஒன்று ராசி நீதிமொழியில் ஆ நல்லா வாசி ஆ அகங்காரமும் பரியாசம் அங்கே ரெண்டு இருக்குது பாருங்கள். அகங்காரம், ரெண்டாவது இடும்பு பண்ணுறது. இடும்புன்னா சேட்டை, பயங்கர ஒருத்தனை வம்பு பண்ணு வம்புழுக்கிறது, அகங்காரமும் இடும்பு. இதெல்லாம் பரியாசம், பரியாசத்தினுடைய ஒரு போர்ஷன். அடுத்து மதுபானம் அமளி பண்ணும், அமளி பண்ணுறது. அமளின்னு என்ன? வம்புழுக்கிறது, அமளி பண்ணுறது. கொஞ்ச நேரத்தில் இருக்கிற இடத்த ஒரு வழி பண்ணிடுவாங்க, கல்லாட்டா பண்ணி விட்டுருவாங்க, சண்டை இழுத்து விட்டுருவாங்க, கலக்கத்தை மூட்டி விட்டுருவாங்க, கலக்கத்தை மூட்டிடுவாங்க. இது எல்லாமே பிரதிஷ்டையில் நஷ்டப்படுத்துறது. அதனால் நான் என்ன சொல்லேன்னா, இந்த கூட்டத்துக்கு போயிட்டு வரும்போது நம்முடைய முடியெல்லாம் என்ன செய்யணும், பிரதிஷ்டையெல்லாம் முளைக்கணும், நம்முடைய பிரதிஷ்டையெல்லாம் மறுபடியும் புதுப்பிக்க பண்ணும். நான் கூட எத்தனையோ பிரதிஷ்டையை உடைச்சிட்டேன், எனக்கு வருத்தமாக இருக்குது. எத்தனையோ ஃபாஸ்டிங் சொல்லி
முந்திலாம் ஒவ்வொரு மாதிரி இருந்தேன், இப்போ ரொம்ப போயிடுச்சு. சனிக்கெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன், அது ஒரு காலம் கொஞ்ச நாள் போச்சு, அப்புறம் அது அப்படி ஸ்லோவாயிடுச்சு. இன்னும் ரொம்ப இருந்துச்சு. இப்போனா சமீபத்தில் தான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாறிட்டே வருது. தப்பு அது, இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஒவ்வொன்றும் கத்தர் மாற்றணும், என்னென்னையும் மாற்றணும். உங்களை எல்லாரையும், உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது நம்பிக்கை? பிரதேசெல்லாம் அப்படி பூட்டி பாதுகாப்பாக வச்சுருக்கீங்களா? ஏழு ஜடையும் அப்படியே இருக்கா? ஆ, கொஞ்சம் கூட பிரதிஷ்டையில் பாதிப்பே இல்லைன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க. எல்லாரையும் குற்றவாளிகள் நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளேயும், ஜனங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு மேன்மை உண்டு. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும், பெரியவங்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் மேன்மை உண்டு. உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி தான் கத்திரன் செஞ்சார், கொண்டு வந்தார். பிரதேசங்கள் நஷ்டம் அடைஞ்சிருக்கா? மாம்சீகத்தில் பல நேரங்களில் தோல்விகள் உண்டு. கோபம் வரும், புத்தீனங்கள் வரும். பிள்ளையின் இருதயத்தில் என்ன இருக்கும்? மதியனம் ஒட்டி கொண்டிருக்கும். அதை தண்டனையின் பரம்பு. தண்டனையின் பரம்புனா ஒருத்தர் ஒருத்தர் நம்ம அடிச்சுக்க மாட்டோம். இப்படி வார்த்தைகளை கேட்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை வச்சு அதை என்ன செய்யணும்? அந்த மதியனத்தை நீக்கணும். நாமே தான் நீக்கணும். ஊழியக்காரங்க இல்லையா, நம்ம வயசு 20 இருந்தாலும் நம்மளை மற்றவங்க என்ன செய்கிறாங்க? மதிக்கிறாங்க, கனம் பண்ணுறாங்க. ஊழியக்காரங்கிறது அந்த பிரதிஷ்டிக்கு உட்பட்டதுனால இந்த ட்ரெஸ்ஸுக்கு நமக்கு தனி கனம், தனி மரியாதை, தனி மேன்மை கொடுக்குறாங்க. அதனால் எனக்கு என்ன ஆசைன்னா, நம்ம ஊழியக்கார கூட்டத்துக்கு போயிட்டு வந்தால் ஒரு சேஞ்சிங் இருக்கணும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு அப்படி புதுப்பித்தல். நான் இந்த சிம்சன் கதை, அவன் அழுகிறத அதை பார்த்தேன். அழுகிற பார்த்தா சொப்பனத்தில் இல்லை, ஒரு சீனில் பார்த்தேன். அது அப்படியே உட்காந்து, ஆண்டவரே நான் உமக்கு துரோகம் பண்ணிட்டேன் சுவாமி, நான் அப்படி பண்ணிட்டேன், இப்போ என் சத்தம் உமக்கு கேட்க மாட்டேக்கு, உங்கள் சத்தம் எனக்கு கேட்க மாட்டேக்கு, முந்தைய என் சத்தத்தை நீங்கள் கேட்டீங்க, இப்போ கேட்க மாட்டேக்கிறீங்க. என் சத்தம் கேட்குதா? என் சத்தம் கேட்குதான்னு கத்துறான். ஏற்ற ஆண்டவர்கிட்ட கத்துறான், என் சத்தம் கேட்குதா? நான் இப்படி ஆயிட்டேனே, என் கண்ணு போயிடுச்சே, நான் இப்படி உமக்கு துரோகம் பண்ணி என்னுடைய மாம்ச இச்சையில் போய் விழுந்துட்டேனே, இப்போ என் சத்தம் கேட்குதா? கடவுளே கேட்குதா, கேட்குதான்னு கத்துறான். எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பார். அவன் போகும்போது காலுக்குள்ளே ஒரு கயிறை போட்டு இழுத்து விட்டுறாங்க, பொத்துன்னு குப்புற விழுறான். ஏன்னா அவனுக்கு கண்ணு கண்ணு நினைச்சியாது, ஆ தெரியாது எப்படி இருக்கும். அதனால் பிரதிஷ்டை தான் நமக்கு லைஃப். ஜோமனும் இந்த ஊழியக்கார கூட்டத்துக்கு போயிட்டு நம்ம ஏதோ பேருக்கு அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு பிரதிஷ்டை புதுப்பிக்கப்படணும். எல்லாருடைய அந்த ஜடையும் மறுபடியும் முளைக்கட்டும். அது ஜடையாகிறதுக்கு கொஞ்சம் நாளாகலாம், ஆனால் முளைச்சிட்டாலே போதும், அந்த பலன் வந்துடும். கத்தர் இறக்கம் செஞ்சிருவார். கத்தர் கிருபையாக இந்த கூட்டங்கள் வாயிலாக என்னையும், எனக்கும் ரொம்ப பிரதிஷ்டையில் ஃபால்ட் இருக்குது. நான் ரொம்ப ஒரு மாதிரி டைப்பில் இருந்தேன், இப்போ தான் நான் ரொம்ப டைப்பு மாற்றிருக்கேன். தவறு 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 ரொம்ப, எவ்வளோ என்னுடைய நடை உடை செயல் எல்லாவற்றிலையும் நான் பிரதிஷ்டை வச்சுருந்தேன். திருப்பி இந்த வீக்னஸ் இப்போ கூட பாருங்கள், ஃபாஸ்டிங் சொல்லிட்டு காலைல காபி, ஒரு முட்டை, அடுத்த என்னது ஜூஸு, இதெல்லாம் ஃபாஸ்டிங் கிடையாது. நம்ம ரெண்டு ஃபாஸ்டிங் வச்சுருக்கோம். இப்போது தண்ணி குடிக்காத ஃபாஸ்டிங், தண்ணி குடிக்கிற ஃபாஸ்டிங். தண்ணி குடிக்காத ஃபாஸ்டிங் யாராவது இருக்கீங்களா வாரத்தில் ஏதாவது ஒரு டைம்? ஹலோ, எங்கே இருக்கான் பாரு. தண்ணி குடிக்காத ஃபாஸ்டிங் வாரத்தில் ஒரு ட்ரிப்பு யாராவது இருக்கீங்களா? ஒரு தரம், அந்த வாரத்தில் 2 உபவாசம் எடுக்கிறேன்னு யார் சொன்னா? பரிசேயன் சொன்னான். வாரத்தில் 1 தண்ணி குடிக்காத ஃபாஸ்டிங் யாராவது இருக்கிறோம்? நான் வந்து குறை சொல்லலை, என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். நம்ம அதை அப்படி ஒமிட் பண்ணிட்டோம், ஆ தள்ளிட்டோம், அவ்வளோ நம்ம புக்கை விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபாஸ்டிங்கில் எப்படி சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல, உள்ள என்னத்தையும் ஒழிச்சு கிழிச்சு வச்சு சாப்பிட்றீங்க அப்படியா? சொல்லுங்கள். நிச்சயமாக காஃபி குடிக்காமல் இருக்க மாட்டீங்க. காஃபி குடிச்சிடுவீங்களா? 6 7 ஒன்று கொண்டு வந்து கொடுப்பாங்க, என்னடா பண்ணுறதுன்னு ஒன்று தூக்கிட்டு வருவாங்க ஒரு கப்பு. திருப்பி 9 காஃபியா ஃபாஸ்டிங் இருக்குது இன்றைக்கி? சனிக்கிழமை காலையில் 9 என்னது?
காலையில் ஒரே காஃபி தானா? ஏன் அது போல காஃபியை கொடுக்கும்போது ரேஷன் கிடையாது, ரேஷன் தவிர்க்கப்படுகிறது. டெய்லி புதன்கிழமை எதுக்கு 9 மணிக்கு என்ன காஃபி இல்லையா? காஃபி தூள் காலியாகும் இல்லை, நீங்கள் எல்லாருமே குடிக்கிறது இல்லையா? தீவிர பிரதிஷ்டியா? சரி கூட்டம் முடிச்சு சோறு தான். சரி இடையில் எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம்? பசிக்கு ஏற்ற மாதிரி குடிச்சிக்கிறது. நம்ம பிரதிஷ்டைகளில், நம்முடைய பிரதிஷ்டைகள் எல்லாமே சும்மா அப்படி ஃபார்மாலிட்டிஸாகவே வந்துருச்சு. 40 நாள்லாம் நம்ம வாசிங்க இருந்தோன்னா மோசே எப்படியோ திரும்பி வந்துட்டான், நம்ம அடக்கத்துக்கு போயிட்டுருப்போம். மோசே 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தான், திரும்ப எங்கே வந்துட்டான்? ரிட்டர்ன் ஆகி வந்துட்டான். நம்ம வருவோம், ஜெபம் பண்ணுவோம், எது எப்படி ஆயினும் எப்படி ஆயினும் நம்முடைய பிரதிஷ்டைகள் முளைச்சிடணும், மறுபடியும் முளைச்சிடணும். முளைச்சிருமா? உங்களுக்கு ஏதாவது உணர்வு இருக்கா? இருதயம் குத்துதா? பிரதிஷ்டை உடைச்சிட்டோமேன்னு வேதனை இருக்கா? வேதனை இருக்கா? ஆ, வேதனை இருக்கா? நான்லாம் ஃபீல் பண்ணுறேங்க, உங்களுக்கு எப்படியோ தெரில. உங்களுடைய தனித்தனி, அது அவங்கவுங்க ஆத்மாவுக்கு அவங்கவுங்க தான் உத்தரவாதி. அதனால் நமக்கு எல்லாருடைய பிரதிஷ்டையும் புதுப்பிக்கப்பட்டு திரும்பி வரத்தக்கதாக கர்த்தர் நம்மோடு, அன்னைக்கு சிம்சோனோடு இடைப்பட்ட தேவன் நம்மோடு இடைப்பட முடியாக, மறுபடியும் ஒரு விஷயம் நம்முடைய பிரதிஷ்டைகள் முளைக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இயேசப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. எத்தனையோ விதங்களில் கர்த்தாவே, எங்களுடைய ஜடைகள் சிறைக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறோம், எங்களுடைய பிரதிஷ்டைகள் நொறுக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறோம் சுவாமி. எத்தனையோ தோல்விகளுக்கு மத்தியில் கர்த்தாவே நாங்கள் காணப்படுகிறோம். அறிந்தோ அறியாமலோ புத்தீனத்திலேயோ கத்தாவே எத்தனையோ பிரதிஷ்டைகள் நஷ்டமாயிருச்சே சுவாமி. ஓ ரபாலியாலபா கத்தினமானியால ஓ ரிமெனியா சபஹானியாங்கராப்தி கலவாத் ஹல்லேலூயா. அக்னினால ஒரு ஒப்பிடப்படுதல் இருக்கு, சரியான ஒரு அக்னி, நல்ல அபிஷேகத்தில் நடமணும். ஒரு 2-3 பேருக்கு தான் அபிஷேகம் இருக்கு பிரதர்ஸ், மற்ற எல்லாம் பச்சை தண்ணி தான். என்ன பாஸ்டரா இருந்தாலும் அபிஷேகம் இல்லைன்னா ஒரு பாஸ்டருக்கும் வேல்யூ கிடையாது. 10 பிசாக்கும் மதிக்க மாட்டான் அபிஷேகம் இல்லாத உபாஸ்டர். அதே போல ஊழியக்கார சிஸ்டர்ஸ், எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் பலவீனங்கள் இருந்தாலும் வயசாயிட்டாலும் அபிஷேகம் என்ன செய்யணும்? நல்லா இருக்கணும். அவர் தான் தட்டு தடுமாறியாவது கொண்டு போய் கரை சேர்க்கும், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மூழ்கிடுவோம், உலகத்தில் மூழ்கிடுவோம், பாவத்தில் மூழ்கிடுவோம், தோல்வியில் மூழ்கிடுவோம். அப்போ சில 27 அவர்கள் எல்லாரும் ஒரு பலகை துண்டை பிடித்து கொண்டு கரை சேர்ந்தார். ஆளுக்கு ஒரு பலகை துண்டு கிடைச்சது 27 கடைசி பாருங்கள். பார்த்தீங்களா, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு, அவன் சொல்கிறான் ஏதாவது ஒரு பழக துண்டை பிடிச்சிட்டு போய் கரை சேரு. அதுதான் அபிஷேகம் இல்லாமல் நீ கரை சேர முடியாதே. இவ்விதமாக எல்லாரும் தப்பி, அதான் சப்ஜெக்டு, பலகைகள், கப்பல் துண்டுகள், எதாவது ஒன்று, அதான் அபிஷேகம். அபிஷேகம் ஏதாவது ஒன்று, அபிஷேகத்தை பிடிச்சிக்கிட்டு போனால் தான் கரையேற முடியும், இல்லைன்னா மூழ்கிடுவேன். அதனால் நம்ம எல்லா ஊழியர்களுக்கும் நல்லா அபிஷேகம் இருக்கணும். அபிஷேகம்னா ஃபுல் ஸ்விங்கில் வரணும், அதில் வெக்கெல்லாம் போடக்கூடாது. அந்நிய பாஷை பேசுறதுக்கோ ஆவில் நிரம்புறதுக்கோ வெக்கப்படவே கூடாது. பாருங்கள் ஒரு சிலர்லாம் என்ன மாதிரி ஆவில் நிரம்புறாங்க. கத்தடி ஆவி வரும்போது முடவன் மானை போல குதிப்பான். நான் அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த ஹேண்டிகேப்டு பிள்ளைகளுக்காக ஒரு கூட்டம் நடத்துனேன், அது எனக்கு அடிக்கடி ஞாபகத்தில் வரும். ஏன்னா நான் என் கண் கூட பார்த்தேன், கால் இருக்காது, கை இருக்காது, கண்ணு தெரியாது, என்ன அபிஷேகம். ஏய் சும்மா இந்த முழங்கால் நின்றுக்கிட்டு கையை காலை அடிக்கிட்டு சோத்ராம் சோத்ராம் சோத்ராம்ங்கிறது அதெல்லாம் சும்மா ஆர்டிஃபிஷியலாக இல்லை. ஆவியானவர் வரும்பொழுது மெய் மறத்தல், தன்னிலை மறத்தல், பக்தி பரவசமா அவ்வாறு போகும். எங்கே இருக்கிறோன்னே தெரியாது. மதுபானம் வெறி கொண்டிருக்கிறார்கள் தானே சொன்னாங்க,
ஒண்ணுமே தெரியாது. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த ஊழியக்கார கூட்டத்தில் அஞ்சு கூட்டத்திலையும் நல்ல அபிஷேகம் இறங்கணும். எனக்கு ஒரு அபிஷேகம் தேவை, உங்களுக்கு எல்லாருக்கும் அபிஷேகம் தேவை. எல்லாரும் அபிஷேகம், பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குள்ளையும் ஒரு சரியான அனலை கத்தர் மூட்ட முடியா ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த கூட்டங்களில் கத்தாவே, இந்த நாவர்கள் ஊழியர்கார கூட்டத்தில் கத்தாவே, சரியான அபிஷேகம் வேணும் சுவா. எனக்கு கத்தாவே, என்னுடைய நிலவரங்களை மாற்றக்கூடிய ஒரு அபிஷேகம் வேணும் கத்தா. என்னுடைய ஜீவியத்தையும் ஊழியத்தையும் உங்களுக்கு பிரியமாய் மாற்றக்கூடிய ஒரு அபிஷேகம் வேணும் கத்தா. ஆண்டவரே, ஒரு அபிஷேகம் தார 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 வாக்கார மேக்கார மானாக அபிஷேகம். ஆம். அடுத்ததாக அஞ்சு கூட்டம், அஞ்சு கூட்டத்தில் சீப்பாஸ் ரெண்டு இருப்பாரோ? இங்கே எப்படி சீப்பாஸ் ரெண்டு கூட்டம் இருப்பாரா? முழிக்காதீங்க, சொல்லுங்க. ஆமாம் இல்லை ஆ மூணா மிச்ச கூட்டம். இந்த அஞ்சு கூட்டமும் நடத்துகிற பரிசுத்தவங்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். நல்லா சூப்பர் தாட்டுகள் வரணும் ஊழியக்காரங்க. அதாவது ஒரே பிரசங்கம் தான், ஒன் ஹவர் தான் இருக்கும், இல்லை ரெண்டு ஒன்றரை மணி நேரம் தான் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற 400 ஊழியக்காரங்களுக்கு என்ன இருக்கணும், அது டச்சாக இருக்கணும். ஒரே ஏதாவது ஒரு 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 வாரத்தை போய் தொட்டால் போதும், அவன் கிளியர் ஆகிடுவான், உட்காந்துருவான், அழுதுருவான், ஒப்பு கொடுத்துருவான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ளே அந்த விதை முளைக்கும், தானாக முளைக்கும். ஊழியக்கார கூட்டம் முடிஞ்சு அவங்கவுங்க சபைகளுக்கு போன பிறகு கூட அந்த வசனம் அவனை விட்டு போகாது. சாம்பல்கிட்ட கத்தர் சொல்லிட்டு சொன்னார், இந்த வசனம் அவன் ரெண்டு காதலையும் கேட்குறவனுடைய காதில் நிச்சயம் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். போன பிறகு கூட இந்த சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆசிங்க ஒன்று சாமுவேல் மூணாதிகாரமா? இன்னைக்கு எல்லாரும் பைபிள் படிச்சிங்களா? பத்து வசனம் இல்லை, அதிகாரங்கள் கதை ஆசே. மூணு பதினொன்று இது கூட தெரியாதா? இவ்வளோ நேரம் எல்லாரும் பைபிளும் என்ன எங்கே பார்த்தீங்க? ரெண்டாவது இரம் மூணாவது இரம் சொன்னல. ஆ வாசி. தனித்து கொண்டே இருக்கும். நீ வீட்டுக்கு போன பிறகு கூட இது காதில் கேட்கணும் இந்த வசனம். அஞ்சு நாள் அஞ்சு கூட்டங்களையும் கத்தர் பரிசுத்தவங்களே கரங்கள் எடுத்து பாவிக்கணும். அவங்களுக்கு நல்ல சுகம் கொடுக்கணும், நல்ல வெளிப்படுத்தல் கொடுக்கணும், நல்ல ஒரு அபிஷேகம் கொடுக்கணும், வார்த்தை கொடுக்கணும், வாக்கு வல்லமை தரணும். அஞ்சு கூட்டங்களையும் கத்தர் பரிசுத்தவங்களே கரங்கள் எடுத்து பாவிக்க முடியாது ஜோம் பண்ணுவோம். ஹலலூயா ஹலலூயா. கதாவே, இந்த ஐந்து கூட்டங்களையும் தேவரீர் எங்களோடு பரிசுத்தவங்களை கொண்டு பேச முடியாது செபிக்கிறோம். ஓ நம்முடைய வார்த்தைகள் கத்தாவே, அஞ்சு கூட்டங்களின் தெய்வனுடைய வார்த்தை வரணும். ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தேவையான வார்த்தை, எனக்கு தேவையான வார்த்தை, ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தை பரத்திலிருந்து வர முடியா ஜெபிக்கிறோம். தெய்வம் பேசுமையா, வார்த்தைகள் உம்மிடத்திலிருந்து வரட்டும், பரத்திலிருந்து ஜெயம் வருமே. அடுத்து ஊழியக்காரங்க போயிட்டு சும்மா வந்துடக்கூடாது. ஒரு சிலர் இருந்து ஊழியக்காரர் கூட்டம் முடிஞ்ச உடனே தான் பெட்டி தூக்குவாங்க. ஊழியக்கார கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு ஒரு குரூப் என்ன செய்யும், பின்மாறும், பெட்டி தீட்டு போவோம், அப்படி இருக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, அந்த ஊழியக்கார கூட்டம் அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி என்ன செய்யுது, மாறுது, அப்படி இருக்கக்கூடாது. ஊழியக்கார கூட்டத்துக்கு போகிற ஊழியர்கள் எல்லாருக்குள்ளேயும் இந்த பின்மாற்ற ஆவி, துக்கம் போகணும், சஞ்சலம் போகணும். எல்லா ஊழியக்காரங்களுக்குள்ளேயும் பயங்கர பிரச்சனை. நம்ம ஆசிரியத்தை விட அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் பூகம் அங்கங்கே வெடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. எல்லா ஃபேத்தவங்களையும் பிரச்சனைகள் இருக்கு, அநேகருக்கு துக்கங்கள். எல்லா ஊழியக்காரங்களும் எல்லா சென்டர்லையும் இதே பாட்டு தான், சிஎம் தானே, அதனால் எல்லா இடத்துலையும் இதே பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த ஊழியக்காரங்க போயிட்டு அப்படி வந்துடக்கூடாது. அவங்களுக்குள்ளே இருக்கிற பின்மாற்ற ஆவி இந்த கூட்டத்தில், இந்த அஞ்சு கூட்டத்தில் அடிபடணும். இல்லைன்னா சத்ரு திருப்பியும் அது இப்போ போயிட்டு வந்து இதே துக்கம் அதே பின்மாற்றம் தான் திருப்பி என்ன செய்யும், பழைய குருடி கதவு திரடி தான், பழைய அதே லெவல் தான், அதில் என்ன மாற்றம் இல்லை. அப்போ இவங்கெல்லாம் அங்கே கொண்டு போய் அவங்கள வேனு பஸ்ஸு காருன்னு பிடிச்சி கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லை. மாற்றம் இல்லாத தன்மைகள் அப்படி இருக்கக்கூடாது, அது தப்பு. இந்த தோவைக்கு பைபிளில் படிச்சிங்கன்னா, தோவைக்குன்னு ஒருத்தர் தான், எங்கே இருந்தா தோவைக்கு அப்படின்னு ஒருத்தர் தான் தெரியுமா? சொல்லுங்க தம்பி, தோவைக்கு எங்கே இருந்தா நீ சொல்லு.
தோவைக்குன்னு ஒருத்தர் தான். ஏ ஃபர்ஸ்ட் லைனே தோவைக்கு தெரியுமா? சரி, செகண்ட் லைன் தாவிதே சொல்லு சொல்லு. ஆ, அங்கே ஒருத்தன் உட்காந்துருந்தான், அங்கே ஒருத்தன் இருந்தான், அவன் தான் யாரு? தோவேக்கு. அவன் தாவிது போகிறதுக்கு முன்னாலேயும் அவன் ப்ராப்ளம் தான், போன பிறகு அவன் தான் ப்ராப்ளம். தோவேக்கு தெரியுமா? அவன் அங்கே இருந்தான், அதுக்கு பைபிள் சொல்லுது அவன் தடை பண்ணப்பட்டிருந்தான் அப்படின்ட்டு. வாசிங்க, ஒன்று சாமுவேல் 27. அவன் ஏற்கனவே தடை பண்ணப்பட்டு கிடந்தான். அவன் ஆசாரியன் சொன்னா, நீ எங்கேயும் போகாதன்ட்டான், நீ இங்கே தான் இருக்கணும், நீ செஞ்சதுக்கு. அவன் மூவ் பண்ணக்கூடாதுன்னு பிரேக் பண்ணி வச்சிருந்தான் ஆசாரியன். இவன் அங்கே கிடந்தான், ஏற்கனவே அவனுக்கு பிரச்சனை. இவன் என்ன பண்ணிட்டான்? இவன் தான் போய் சவுல்கிட்ட சொல்லி கொடுத்தான், ஆசாரியன்ட்ட வந்தான், ஆசாரியன் அவனுக்கு அப்பம் கொடுத்தான், அடுத்து என்ன கொடுத்தான்? ஆயுதமும் கொடுத்தான்னா. அவன் கடைசியில் போய் அவ்வளோ ஆசாரியனையும் பிடிச்சி அடித்து கொண்டு விட்டான். இதே மாதிரி ஊழியத்தில் முதல்லையும் பிரச்சனை, திருப்பி ஊழியக்காரர் கொடுத்து போயிட்டு வந்து திருப்பியும் பிரச்சனை. நம்மளால் மற்றவங்களுக்கு சாவு. ஏற்கனவே நமக்கு ஊழியம் தடை பண்ணப்பட்ட நிலவரான். இதில் மற்ற ஆசாரியர்களுக்கும் மற்ற ஊழியர்களுக்கும் நம்மளால் மறுபடியும் வந்த பிறகு மற்றவங்களுக்கு குழப்பமா, மற்றவருடைய மரணத்துக்கு காரணமா நம்ம ஊழியம் செய்யக்கூடாது. ரொம்ப ஊழியக்காரங்க ரொம்ப அதேரியம் அப்செட்டில் இருக்கு. அதனால் இந்த ஊழியக்காரர் கூட்டத்துக்கு போயிட்டு வந்தால் ஒரு மாற்றம் இருக்கணும். எல்லாருடைய துக்கம் சஞ்சலம் எல்லாத்தையும் அங்கே போட்டணும். குப்பையெல்லாம் எங்கே இறக்கிடணும்? அங்கேயோடு முடிச்சிடணும். தலை முழுகிடணும். பிசாசலாம் துக்கப்படுறது, பின்மாற்றத்தை ஆவிகளுக்கு இடம் கொடுக்கறது, ஊழியம் வேண்டான்னு சொல்கிறது, ஏன் ஊழியத்துக்கு வந்தோன்னே தெரியலைங்கிறது, அப்படிலாம் இந்த தன்மைகள் எல்லாம் மாறிடும். அதே மாதிரி ஊழியக்காரங்க ரொம்ப வேறு தாறுமாறாக பேசுகிறாங்க, அவங்க ஸ்தானத்தை மிஞ்சி பேசுகிறாங்க. அப்படி பேசக்கூடாது. உலகத்து மனுஷன் கூட வார்த்தைகளை அளந்து பேசுகிறான், ஊழியக்காரங்க தான் வார்த்தையை என்ன செய்யறதில்லை, அளந்து பேசுறதில்லை. ஒருத்தரை பற்றி பட்டுக்கு பட்டுன்னு சின்ன பிள்ளைகளெல்லாம் ரொம்ப அசிங்கமாக அறுவறுப்பாக பேசக்கூடாது. அது ஊழியத்துக்கு வந்து புதுசு குட்டி பிள்ளைங்க, இல்லை ஒரு 5 வருஷமே ஆகட்டும், 10 வருஷமே ஆகட்டும், அதுங்களை வந்து தகாத விதமாக என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. தகாத விதமாக நடப்பித்தால் அதை சொல்ல வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், சொல்லணும். அதை விட்டுட்டு சும்மா அசிங்கமாக சிங்கமாலாம் பையங்க பிள்ளைகளெல்லாம் பேசக்கூடாது. அப்படிலாம் பேசுகிறது வந்து நான் என்னுடைய கணிப்பு என்னென்னா, ஜீவியம் சரியில்லாத ஆளுங்க தான் இப்படி பேசுவாங்க. ஒரு ஆளை தவறாக பேசுகிறாங்கன்னு சொன்னால் அப்போ இந்த தவறை பற்றி ஒரு பாவ விளக்கம் உனக்கு என்ன செய்யுது, இருக்கு, தெரியுது. அதனால தான் நீ பிள்ளைகளை பேசு. ஒரு தாய் வந்து தம்பிளே அப்படி பேசுவாங்களா? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையுடைய குறைய என்ன செய்வா, என்ன செய்வா, பேப்பரில் போடுவா? எவ்வளவு மறைக்க முடியுமோ அவ்வளவு என்ன செய்வாங்க, மறைப்பாங்க. கத்த நம்முடைய பாவங்களை எண்ணாது இருக்கும்போது நம்ம போய் மற்றவங்களுடைய பாவங்களை எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. உட்காந்து ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு, ஆனால் இங்கே வந்து அழுகிறது, இங்கே வந்து பாஸ்டர்கிட்ட ஒரு கதையை சொல்கிறது, பெரியாக்கிட்ட ஒரு கதையை சொல்கிறது, அங்கே போய் இந்த பிள்ளைகளை போட்டு தாளிச்சு எடுக்கிறது. அப்படிலாம் ரொம்ப நாள் ஓடாது, ரொம்ப நாள் வண்டி ஓடவே ஓடாது, இடிச்சிடும். எங்கேயா போய் முட்டி கத்தை தூக்கி விட்டுருவார், போகலன்னு எங்கிட்ட செசதிருப்பி விட்டுருவார். அதனால் நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்னா, நம்முடைய அநேக ஊழியக்காரங்களுக்கு துக்கங்கள் இருக்குது, கசப்பு இருக்குது, வேதனை இருக்குது, பாரம் இருக்குது, இன்னும் தவறான பேச்சுகள் இருக்குது, ரொம்ப தாறுமாறாக பேசுகிற பழக்க வழக்கங்களாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இந்த கூட்டத்தில் உண்டாகும். எனக்குள்ளே கூட எத்தனையோ கேரக்டரில் ஹோஸ்ட்டாக இருப்பேன். எல்லோரும் செயின்ட் இல்லையா, எல்லோரும் பரிசுத்துவாங்க இல்லையா, எல்லாத்தையும் குறைகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, புத்தீனங்கள் உண்டு. ஆனால் அதுக்காக உணர்வடையணுங்க காரியத்தை. ரொம்ப பேர் ரொம்ப பிள்ளைங்க மதுரையிலலாம் ஒரு பிள்ளை வந்து, ஏய் இப்படி ஒரு சியோன் எனக்கு என்ன செய்ய வேண்டாம், எப்படி இருக்கும் அந்த பிள்ளை? அப்போது அந்த பிள்ளையை நம்ம வந்து குறை சொல்லும்போது என்ன சொல்லுவோம், சியோனை வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டான். அப்போ அவன் சியோனே வேண்டான்னு சொல்கிறான்னா, சியோன் வேணும்னு வீட்டை விட்டு வந்த பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டு போகிறான்னா, அவளை இவங்க என்ன நெருக்கு நெருக்கியிருக்காங்கன்னு பாருங்கள்.
அந்த சியோனின் தரிசனத்தையே பிடுங்கிட்டார் இந்த மூபதி. அந்த பிள்ளைகிட்ட இருந்து எதை பிடுங்கியாச்சு? புரியுதா சொல்ல பாயிண்ட்? கேக்குதா? அந்த சின்ன பிள்ளைக்குள்ள இருக்கிற சியோனின் மகிமையான தரிசனத்தையே வேட்டு வச்சிட்டாங்க, சுத்தமா பிடுங்கியாச்சு. அது என்ன பண்ணிச்சு? சரி வாங்க அக்கா கடைக்கு போகலான்னு சொல்லிச்சு. மூப்பத்தியை கடைக்குள்ளே விட்டுச்சு. அடுத்த பஸ் ஏறி போயே போச்சு. ஆட்டோவில் ஏறி போயம்மா நீ போ, நீ ஃபைத்தம் போ, நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு போயிட்டா. கேட்டதுக்கு அந்த பிள்ளைகிட்ட கேட்டாங்களாம், என்ன இப்படி சியோனை விட்டு வந்தேன்? இந்த மூப்பத்தியோடு இருந்து இப்படி ஒரு மிஷனில் இருந்து இப்படி ஒரு செட்டப்பில் இருந்து நான் சியோன் போகணும்னா அது வேணாம், அதோட நான் சும்மா பாதாளத்து கூட போயிடலாம். ஏன்னா நான் அங்கேருந்து நான் எங்கே தான் போகிறேன்? இவங்க பண்ணுற சேட்டைக்குள்ளே சிக்கி நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன், குட்டிச்சோராக போயிடுவேன். அப்போ எந்த அளவு அந்த பிள்ளைக்குள்ள ஒரு கசப்பை கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. அந்த பிள்ளை பிற்காலத்தில் துக்கப்படும், மகிமை இழந்ததுக்காக வேதனைப்படும், ஆண்டோட்ட பனிஷ்மெண்ட் வாங்கும். ஆனால் அவளை அந்த பாதைக்குள்ளே கொண்டு போனாலும் எங்கே போவோம்? சியோனில் அப்படியே போய் தூக்கி உட்கார வச்சுருவாரோ? சீட்டை கொடுத்து அம்மா நீ நீ தான் மகாராணி உட்கார், சியோனின் ராணின்னு உட்கார வச்சுருவாரோ? எடரில் எவன் மூலமாக உண்டாகிறதோ அவனுக்கு ஐயோ. அந்த மூப்பத்தி பரவாது இருந்தாலே நல்லது, ஊழியத்துக்கு வராமல் இருந்தால பிறக்காமல் இருந்திருந்தாலே நல்லது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப பிள்ளைங்களாம் ரொம்ப நொந்து நூலாகி போய் கிடக்குதுங்க சில பிள்ளைங்களாம், ஒரு சிலர்லாம். அது என்னன்னு தெரில, இந்த மாமியார்கிட்ட கஷ்டப்படுவாங்க சில மருமகள். ஆனால் இவங்க மாமியார் ஆகும்போது அதே மாதிரி தான் ஆகுதா? அது எப்படி புரியுதா உங்களுக்கு தமிழ்? சில மருமகள் மாதிரி பயங்கர கஷ்டப்படுவாங்க மாமியார்கள்ட்ட. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க மாமியார் ஆயிடுவாங்கல்ல, புரியுதானே? ஆயிடுவாங்கல்ல. இவங்க மாமியார் ஆகும்போது இவங்க அதே மாதிரி தான் யார் நடத்துகிறாங்க? அடுத்த மருமகளை அப்படி தான் நடத்துகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதனால் இந்த துவண்டு போய் நொறுங்கி போய் வருகிற எல்லாரையும் நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்ன, துவண்டு வேதனை நொந்து போய் வர்றதெல்லாம் கத்தர் தட்டி விடணும். நான் இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு அந்த பிள்ளைங்களை என்ன செய்யும்? நான் அப்படிலாம் ஆயிருக்கேன். நான் அதனால தான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேனே. ஒரு பாஸ்டர் மீட்டிங்கில் போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன், கத்தர் என்கிட்ட பேசினார். அதுக்கு பிறகுதான் எனக்கு அந்த பிசாசே ஓடிச்சு, இல்லைன்னா அப்படி சொத்து செத்து போன மாதிரி கிடந்து போச்சேன். ஒரே தீர்க்க தரிசனம் ஸ்டடி ஆகிட்டேன். இன்னைக்கு அது அப்படியே இருக்கு மைண்டில். அதனால் இந்த நொந்து உடஞ்சி வெந்து செத்து போகிற நிலவரத்தில் வர்ற ஒரு பயங்கர பின்மாற்ற ஆவியில் வர்ற பிள்ளைகளோடு கத்தர் இடைபெட முடியாய். ஏதாவது ஒரு விதத்தில் வசனத்திலேயோ பாட்டிலேயோ இல்லை ஒரு பிரசங்கத்திலேயோ இல்லாட்ட ஒரு அபிஷேகத்திலேயோ இல்லை ஒரு தரிசனத்திலேயோ இல்லை அந்த நாங்கள் அங்கே தங்கியிருக்கிற நாளுக்கு சொப்பனத்திலேயோ ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பிள்ளைகளோடு கத்தர் என்ன செய்யணும்? இடைபெட்டு தூக்கி விட்டணும். செய்ய முடியும். கத்தர் அப்படி செய்ய முடியாது. ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே, பின்மாறி வேதனையோடு துவண்டு போய் தரிசனம் இழந்து நஷ்டப்பட்டு ஆண்டவரே உடைஞ்சு போய் வர்ற ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்தர் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களோடு இடைபடணும் கத்தாவே. விட்டுறக்கூடாது கத்தாவே, ஒருவரையும் விட்டுறக்கூடாது கத்தாவே. எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் அல்லவோ? தானாய் வந்தவர்கள் அல்ல, நீர் அழைத்து வந்தவர்கள். அவங்களுக்கு இரக்கம் செய்யும் ஐயா. நொறுங்கி போன பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, நொறுங்கி போன பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, நொறுங்கி போன பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமாம். அதுபோல சிலருடைய ஜீவிதத்தில் மறைவான குற்றங்கள் இருக்கு, அந்தரங்க பாவங்கள் இருக்கு. வாசிங்க, அது மறைவான குற்றங்களுக்கு என்ன நீங்களாக்கும். அது சங்கீதம் 19:12. அடுத்து, என்னுடைய அந்தரங்க பாவங்களை உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்துவீர். மறைவான குற்றங்கள் இல்லையா? 90:8. சங்கீதம் 90:8. எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். அந்தரங்க பாவம். அதே மாதிரி ஒரு சில ஊழியர்களுக்கு சில போராட்டங்கள் இருக்கு. அழுவாங்க, கண்ணீர் விடுவாங்க, கத்திர ஒரு அபிஷேகம் கொடுப்பார், திருப்பி வந்துடுவாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் நல்லா போகும், திருப்பி எங்கே போய் விழுந்துருவான்? கழுவப்பட்ட பன்றி
எங்க போய் விழுந்துச்சு மறுபடியும் சேற்றில் போய் விழுந்தது. அதே போல அது அவங்களுடைய குறையல்ல, அந்த ஆவியிலே மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிறைவான அபிஷேகம் இல்லை. அந்த அப்போ அந்த பத்து நாள் ஜெயிச்சாங்க இல்லையா, அப்போ அந்த பத்து நாளுக்குள்ள அபிஷேகம் நினைஞ்சிருச்சு இருந்துச்சு. அப்போ அதே அபிஷேகத்தை ரினியூ பண்ணி ரினியூ பண்ணி ரினியூ பண்ணி போகும்போது எதை அடிபட்டே போகும், இந்த பாவ பழக்க வழக்கங்கள் அடிபட்டு, அந்த அந்தரங்க பாவம் அடிபட்டு, மறைவான குற்றங்கள் அப்படியே போயிடும். அதனால் நம்ம ஊழியக்காரங்க போயிட்டு அப்படியே வந்துட்டு திருப்பி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இந்த உள்ளுக்குள்ளே கிடக்கிற இந்த பழைய பாவம் அதை கத்தர் எடுக்கணும். ஆதியாகமும் ஒன்று ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஆழத்தில் என்ன இருந்துச்சு, இருள் இருந்துச்சு, வெளியே பார்த்தா ரொம்ப பிரைட்டாக இருக்கு, உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இருட்டு. ஆசே ஆழத்தின் மேலே இருந்துருந்துச்சு, ஆழத்தில் போய் உள்ள கிடக்கும். அதனால் வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லவங்களா தெரியுமாங்க, நான் என்னைய பார்த்தா பரிசுத்தவான்மை அப்படி தான் தெரியும். ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு பர்சனல் லைஃப், நாணயத்தின் இரண்டாவது பக்கம் ஒன்று இருக்கு. அதுபோல் ஒவ்வொருவருக்குள்ளேயும் சின்ன 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 இருக்கும், சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த கூட்டங்கள் வாயிலாக அந்த வல்லமைக்கு ஒரு முடிவு உண்டாக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம் கதாவே, அந்தரங்க பாவங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகணும் சுவாமி. மறைவான குற்றங்களுக்கு அது துணிகரமாய் வராத அளவில் கதாவே அதுக்குள்ள ஒரு முடிவு உண்டாக்க முடியாது. ஜெபிக்கிறங்க ஓ ரபக்கனே சங்கரமேன ஹலிசனமணி அங்கர திவ்யானா பாலா எல்லாருக்குள்ளே ஒரு புதுப்பித்தல தேவன் இறக்கமாய் கட்டளிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வியாதியாய் பலவீனமா இருக்கிற ஊழியர்களை சுகமாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த இரவுக்குரிய ஜபாவி தர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த இரவெல்லாம் பரிசுத்தவாங்க ஊழியர்கள் விசுவாசிகளை பாதுகாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய பிரதிஷ்டைகளை காத்துக்கொள்ள உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காலையிலிருந்து கர்த்தர் நாமத்தை மேம்படுத்த உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ சித்தத்தின் மத்தியில் வைத்துக் கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்பொழுது வந்தாலும் அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜோமோ.